வணக்கம். நான் டாக்டர் தீபு ரஜ்கமல் செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து இன்டெஸ்டைனல் வர்ம்ஸ் ஆர் பேரசைட்ஸ், அதாவது தமிழில் வயிற்றில் இருக்கிற பூச்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டெஸ்டைனல் வர்ம்ஸ் ஒரு வயிற்றில் இருக்கிற பூச்சி பற்றி பேசும்போது முக்கியமாக மூணு வகையாக இருக்குது நம்ம ஊரில், ஹுக் வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ். பொதுவாக தமிழில் வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சின்னு தான் சொல்லுவோம். இந்த இன்டெஸ்டைனல் வர்ம்ஸ் வந்து குளோபலாக வருஷத்தில் வந்து 80-120 கோடி மக்களை வந்து பாதிக்குது. இதனால போன வருஷம் வந்து 2,700 பேர் வந்து இறந்துட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்தில் வந்து 3,400 பேர் இறந்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பர் வந்து இப்போ 10 வருஷம் கழித்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, இது வந்து 85% பேஷண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வயிற்றில் பூச்சி இருக்குன்னு. சில பேருக்கு மட்டும் தான், அதாவது குறிப்பிட்ட வகையில் 15% மக்களுக்கு மட்டுமே சில அறிகுறிகள் இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 15% வரவங்க மக்களுக்கு மட்டுமே உயிர் பாதிப்பு இல்லாமல் போகும். இதனால இந்த மாதிரி பூச்சி வயிற்றில் வருதுன்னு இதை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான காசஸ் வந்து புவர் சானிடேஷன் தான். இந்த இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் வந்து உலகம் முழுக்க நம்ம பார்க்கும்போது 3/4 பேர் அஃபெக்ட் ஆன மக்கள் வந்து ஆப்பிரிக்கா, ஏஷியா அண்ட் சவுத் அமெரிக்காவிலேருந்து வராங்க. இதனால இந்த மாதிரி அவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா முக்கியமான காரணம் வந்து ஒழுங்கான கழிவறை இல்லாத பட்சத்தில் தான். கிராமப்புற மக்கள் வந்து வெட்டி வெளியில் தான் கழிவறை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். பூச்சியோட முட்டைகள் வந்து நம்ம சாப்பாடு பொருட்களில் இருக்கும்போது நம்ம அதை டைஜஸ்ட் பண்ணிடணும். அது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த முட்டை வந்து நம்ம வயிற்றில் வந்து லார்வா, அதாவது சின்ன சின்ன புழுக்களாக ஃபார்ம் ஆகி அது வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம குடல்லேருந்து அது முட்டையிட ஆரம்பிக்குது. ஒரு பெண் புழு வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் முட்டை வரைக்கும் இடும். அது வந்து நம்ம மோஷன் போகும்போது, அதாவது நம்ம மலத்தோட கலந்து வெளியில் வரும். அந்த மலை வந்து 3/4 பேர் கிராமப்புறத்தில் வந்து கழிவறையை வந்து வெட்ட வெளியில் பண்ணுவாங்க. 3/4 பேர் வந்து விவசாயத்துக்கு வந்து இந்த மலத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நைட் சாயில் இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து அது வந்து வெஜிடபிள்ஸ் மேலே போய் படும். அந்த வெஜிடபிள்ஸ், அதாவது சாப்பாடு பொருட்கள், பழமாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், இந்த நைட் சாயிலோட மிக்ஸ் ஆகி வரும்போது அது வந்து இன்ஃபெக்டட் ஆகிடுது. அந்த முட்டை வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை படும்போது நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸை வந்து நல்லா கழுவாத பட்சத்தில் வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம வாயுடைய உள்ளே திருப்பி அந்த முட்டை போயிடும். முட்டை வாயுடைய உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பியும் வயிற்றில் வந்து அது லார்வையாக ஃபார்ம் ஆகி திருப்பியும் அந்த சைக்கிள் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கும் முதல்லேருந்து. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது தான், என்ன சாப்பாடு பொருட்கள் வந்து அதிகபட்சமான குக் பண்ணாத நம்ம ராவாக சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து ரீஇன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இதை தவிர கழிவு பொருட்களில் வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறோம், ஏன்னா அதில் வந்து இன்ஃபெக்டட் எக்ஸ்லாம் இருக்கலாம். நைட் சாயில், அதாவது கழிவு பொருட்களை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறது அவாய்ட் பண்ணணும். இதை தவிர ஃப்ளைஸ், அதாவது ஈ பொருட்கள்லாம் இந்த மாதிரி கழிவு பொருட்களில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மேலே உட்காரும்போது அது வந்து அந்த முட்டையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதாவது இங்கேருந்து அங்கே போய் எடுத்து செல்லுது. அதனால கூட இந்த மாதிரி ரீஇன்ஃபெக்ஷன் வருது. இதை தவிர இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இம்ப்ராப்பர் வாஷிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நம்ம என்ன சாப்பாடு பொருட்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கும்போதோ, காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து குக்கிங்க்கோ நான் சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்தணும். சரி, முக்கியமான அறிகுறிகள் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 85% பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுத்தமாக ஒரு அறிகுறியும் இருக்காது. சில பேருக்கு மட்டும்தான் அந்த அறிகுறி இருக்கும். அது வந்து முக்கியமாக 15% வந்து பாப்புலேஷன் இருக்குது. முக்கியமான அறிகுறி என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து வயிற்றுவலி வரும். வயிற்றுவலி வரும்போது வயிறோட உப்புசமாகவும் ஆகும். ஏன் வயிறு உப்புசமாகுதுன்னா, புழுக்கள் வந்து நிறையா வயிற்றில் வந்து, அதாவது பெருக்குடலோ சிறுகுடலோ சேரும்போது, இதனால் நிறைய பேருக்கு வந்து வயிற்று வந்து உப்புசமாகிட்டு அவங்களால ஒழுங்காக சாப்பிட முடியாது. புழுக்கள்னால் ஒழுங்காக சாப்பிடாத பட்சத்தை வந்து அவங்க ரொம்ப வீக்காக டயர்டாயிடுவாங்க. அனீமியா வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதை தவிர சம்டைம்ஸ் ரொம்ப புழு சேர்ந்துச்சுன்னா இன்டெஸ்டைனல் அப்செக்ஷன், அதாவது பெருக்குடலோ சிறுகுடலையோ அடைப்பு ஏற்படும். இதை தவிர நிறைய பேருக்கு வந்து எடை வந்து ரொம்ப குறைஞ்சிடும். நிறைய பேருக்கு வந்து மலத்தில் வந்து புழு கலந்து வரும். சம்டைம்ஸ் புழு வந்து ஆசன துவாரத்துக்கு வழியாக வெளியில் வரும்.
சில பேருக்கு வந்து ரொம்ப அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா வாந்தி எடுத்துருவாங்க, அந்த வாந்தியில் கூட இந்த புழு கலந்து வரும். இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதாவது மூச்சு வாங்கும், லங் இன்ஃபெக்ஷன் வரலாம், ரொம்ப இன்ஃபெக்ஷன் சேர்ந்துச்சுன்னா ஃபீவரும் வரலாம். சரி, முக்கியமான டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டயக்னோசிஸ்னா கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கிறது பேஷண்டோட அறிகுறியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை தவிர மோஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், புழுக்கள் பூச்சி இல்லை முட்டைகள் இருக்கான்னு. மற்றபடி சில பேருக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா சிடி ஸ்கேன் அப்படின்னு இல்லை அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். இதனால இந்த மாதிரி குடல்ல அடைப்பு வந்திருக்கேன்னு. சரி, கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 90% அந்த பாப்புலேஷனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பூச்சி மாத்திரை மட்டுமே. பூச்சி மாத்திரைன்னு நம்ம குறிப்பிட்ட வகையில் சொல்லும்போது ஆஸ்கரி சைஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கில மொழியில். முக்கியமாக ஆல்பெண்டசோல், மெபெண்டசோல், லிவாமெசோல், பைரண்டில் பேமோவேட் அண்ட் ஐவர்மெட்டின், இந்த மாதிரி 5 வகையான பூச்சி மாத்திரைகள் கொடுத்தோம்னா அந்த பூச்சிகள் வந்து நம்ம முழுமையாக குணமடைஞ்சிடலாம். குறிப்பிட்ட ஒரு 5-10% அந்த பாப்புலேஷன் மட்டும் அடைப்பு ஏற்படும் போது அந்த அடைப்பை வந்து நம்ம ஆப்ரேஷன் மூலமாக ரிலீவ் பண்ணதுக்கு ஒரு காரணம் ஏற்படலாம். ஆப்ரேஷன் பண்ணும்போது முக்கால்வாசி பேருக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுவோம். ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது நம்ம குடலை வந்து ஓப்பன் பண்ணி ஈக்கிற பொருள்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம குடல் ரிப்பேர் பண்ணி உள்ள வச்சு தைச்சிருவோம். சரி, ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ தெரிஞ்சாச்சு. பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி பூச்சி இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி நம்ம தவிர்க்கிறது இப்போ தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், அதாவது கழிவறைகள் வந்து நம்ம கட்டணும், அந்த கழிவறையை வந்து நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும். வெட்ட வெளியில் மோஷன் போகிறத வந்து நம்ம அந்த ஹேபிட் வந்து உடனே நிறுத்திடணும். மற்றபடி மோஷன் போனதுக்கப்புறமா நம்ம கையை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். நைட் சோயில், அதாவது கழிவற பொருட்கள் வந்து நம்ம ஃபர்டிலைசராக விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அடியோட நிறுத்திடணும். வருஷத்தில் அட்லீஸ்ட் 1 or 2 வந்து நம்ம டீவர்மிங் டேப்லெட்ஸ், அதாவது இந்த மாதிரி பூச்சி மாத்திரை வந்து பயன்படுத்தணும். நம்ம சாப்பாடு பொருட்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது, இந்த கடையிலேருந்து வாங்கும்போது எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வந்து குக் பண்ணும்போது ஃபுல்லாக குக் பண்ணணும். ராவாக சாப்பிட்ற பழக்கத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரி, இன்றைக்கி வந்து நம்ம இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் ஒரு வயிற்றில் இருக்க பூச்சி பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கொஸ்டின் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுங்க. எங்களை எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கேள்விக்கு பதில் வச்சு பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணணும். சரியா, நன்றி, வணக்கம்.